இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சில பேருக்கு வந்து லக்கே இல்லாத தன்மை இருக்கும், ஒரு யோகம் தேவைப்படக்கூடிய தன்மையும், அதே மாதிரி இதெல்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை மட்டும் இருக்கும், பட் கிடைக்காது. அப்போது ஒரு தே நீடு எக்ஸ்ட்ரா புஷ், அதாவது உங்களுக்கு அவங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இப்போ இதை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இந்த லக்னம் ஒன்று, அஞ்சாம் பாவாதிபதி அஞ்சாம் பாவம் ஒன்று, ஏழாம் பாவம் ஒன்று, ஒம்போதாம் பாவம் ஒன்று, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான பிளானட்ஸ் இருக்கக்கூடிய அந்த அந்த வீடுகள். இந்த வீடுகளுக்குள்ள தன்மையை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது இந்த ஜோதிடம்ங்கிறது ஒன்றும் ஒரு மாயாஜால வித்தை அப்படின்லாம் கிடையாதுங்க. இது டோட்டலி பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சரிங்களா? இது ஒரு ரீசர்ச்சாக நீங்களும் பார்க்கலாம். உங்களோட ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது தானே. அப்படிங்கும் பொழுது அதுக்கான முயற்சி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலும், இதுக்கு முன்னாடி ஒரு 8 எபிசோடு பார்த்தீங்கனாலும், ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டையே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும், புதுயுகம் டிவியில் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலும், இதை பற்றி நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதையும் போய் கற்றுக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, லக்னத்துலேருந்து லக்னம்னு போட்டிருக்கோம், அதுலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ அந்த இடத்துல என்ன பிளானெட்டுக்கு உள்ளது. இப்போ ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதோடய 9வது வீடு என்ன, தனுசு வீடு. அப்போ அந்த தனுசு வீடுக்கு யார் அதிபதியோ, அந்த அதிபதி எந்த தெய்வத்தை கும்பிடுறாங்களோ அந்த தெய்வத்தை வழிபட்டுக்கணும். அது அந்த நாளுக்குள்ள நாளில் வழிபடுறது இன்னும் விசேஷம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் வழிபடுங்கன்னா 8 மணி நேரம் வழிபடுங்கன்னா சொல்லவே மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கார்த்தால நேரத்தில் வழிபட்டுட்டு மிச்சம் உங்கள் கர்மானா உங்களோட வேலை, அதை பார்க்க போயிடணும். அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாடை செய்யும் பொழுது எப்பயுமே நான் சொல்கிறது தாங்க, விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும், உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஜாதக ரீதியாக இந்த பாவத்தோட வழிபாடை ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வழிபாடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த பிளானட் என்ன பிளானட் இருக்கோ, ஒருவேளை அந்த இடத்துல வந்து மன்னவன் பொன்னவன் குருவே இருக்காருன்னு வச்சுக்கலாமே, அப்போ அந்த குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு யார் அதிதேவதா, அந்த அதிதேவதையோட வழிபாடும் பண்ணிக்கிறது. அவங்க அந்த அதிதேவதை வந்து எந்த தெய்வத்தை வழிபடுறாங்க, அந்த தெய்வத்தோட வழிபாடை மனசார நினச்சிக்கிறது. இறைவா நீ தான் காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்கணும், அவ்வளோதான் வழிபாடுங்கிறது. நான் வேறு எதையும் நீங்கள் அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலை. இந்த வழிபாடை பண்ணிவிட்டு அது ஒருவேளை அதோட கன்ஜங்ஷன் பிளானட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இன்னொரு அடிஷ்னல் பிளானட் இருக்குன்னா அந்த பிளானட்டுக்கு இதே கணக்கு தான், இதையும் நீங்கள் வழிபட்டுண்டு அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நட்சத்திர சாரம் இருக்கும், அந்த நட்சத்திரங்கள் இருக்கும், அது இந்த இதில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லி இருக்கும், அதை நீங்கள் பக்கத்திலே சார்ட்ஸ் பாருங்கள். அந்த நட்சத்திர சாரம் போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டுண்டு நீங்கள் செய்யும் பொழுது, இந்த ஒரு 2 நிமிஷம் பண்ணிங்கன்னா டோட்டலாக 10 மினிட்ஸ் தான் வரும். இதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, திடீர் அதிருஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒருவேளை தப்பான காலங்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய பிளானட்ஸ்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் அந்த டயத்தில் ட்ராவல் ஆகுது, தசாநாதனாவோ புத்திநாதனாவோ அந்தரநாதனாவோ போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் நண்பர்களே. எப்பயுமே மீன் பிடிக்க கற்றுக்கோங்க. மீன் வாங்கணும், இதே கூட உங்களுக்கு போரிங் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அதை நம்ம ஏன் கற்றுக் கொடுக்க முயற்சி எடுக்கிறோம்னா, நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா எப்பப்போ தோணுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கும் போது நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். அப்படிங்கும் போது அந்த வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது இது இல்லாமல் தாந்திரிக ரீதியாக என்னென்ன வழிபாடு பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிளானட்டோட வழிபாடை முடிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் கலர்னால் நல்ல நல்ல லெமன் எல்லோவில் வாங்கி வச்சுக்கோங்க. பட்டு துணியாக இருந்தால் விசேஷம், இல்லை எனக்கு பட்டு துணி வாங்க காசு இல்லை அப்படின்னு சொன்னால் நார்மல் எல்லோவில் வாங்கி வச்சுக்கோங்க. பட்டுனா ஒரிஜினல் பட்டு வாங்குங்க, இல்லைன்னா நார்மல் துணியாகவே வச்சுக்கோங்க, ஆனால் புது துணியாக வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுங்கள், காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இல்லை நைட்டு 8 to 9, இந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களால் முடிஞ்ச காசு, உங்களால் முடிஞ்ச காசு 1 ரூபாயாக இருக்கலாம், 10 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம், இதை நீங்கள் என்ன மனசார செய்யணும் அப்படின்னா, யாரையாவது மனசார குருவாக நினச்சிருக்கீங்கன்னா அந்த குருவை நினச்சிட்டு தலையை ஒரு 27 தடவை தலையை சுற்றிட்டு இதில் போட்டுட்டே வாங்க. இதில் நீங்கள் போட்டுட்டே வந்துட்டு இதை நீங்கள் சேருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அது சேர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்துரும். அப்போ நீங்கள் அந்த குருவுக்கு, அது ஒரு உங்கள் டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய இவராக இருக்கலாம், வீட்டு குருவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஜோதிடராக இருக்கலாம், யாரை நீங்கள் நினைக்கிறீங்களோ, மனசார ஒரு வழிகாட்டியாக நினைக்கிறீங்களோ, இந்த காசை எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லலாம், இது நான் உங்களுக்காக சேர்த்து வச்ச காசு, இதை நான் உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம்.
இதையும் நீங்கள் செய்யலாம். இது இல்லாமல் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க எனக்கு தெய்வமே தான் குரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காசை கொண்டு போய் அந்த தெய்வத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி ஒரு வியாழக்கிழமை காலங்களில் போயிட்டு அதை நீங்கள் கொண்டு போய் செலுத்துங்க. இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல இதாக இருக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு யானையை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. என்னடா அது புதுசாக சொல்கிறோம்னு நினச்சிக்க வேண்டாம். ஒரு யானை அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு யானையை போய் அந்த யானைக்கு என்ன பிடிக்குமோ அந்த யானைக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்தை கேட்டுண்டு அதை கொண்டு போய் அதுக்கு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நீர் கொடுங்க. நீர் கொடுத்துட்டு அந்த பாகனுக்கு ஏதோ செலவுக்கு கொடுத்துட்டு அதை மெயின்டைன் பண்ண யானையெல்லாம் வளர்த்து பாருங்கள். அது பயங்கர செலவாக இருக்கும் இல்லையா. அவருக்கு ஏதோ ஒரு உதவி பொருளாதார ரீதியாக பண்ணிவிட்டு கொஞ்சம் நீர் கொடுத்தீங்கன்னா அதை குடிச்சிட்டு மூஞ்சில் அடிக்க சொல்லுங்கள். இது அடிச்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இந்த லக் கொடுக்காமல் இருக்கிற தடைகளாக இருந்தாலும் நீங்கள் எந்த ராசியாக இருங்க என்ன நட்சத்திரமாக இருங்க என்ன லக்னமாக வேணால் இருந்துட்டு போங்க. பட் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா வியாழக்கிழமை செய்யும் பொழுது ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அந்த யானை சாணியை எடுத்து வச்சுக்கிறது, இது இந்த யானை சாணியை எடுத்துகிட்டு அதை ஸ்டிங்கியெல்லாம் பார்க்கக்கூடாது. அதை எடுத்து வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே ஒரு தாம்பாளம் மாதிரி வச்சுட்டோ இல்லை ஒரு கிண்ணம் ரவுண்ட் கிண்ணம் மாதிரி வச்சுட்டு அந்த யானை சாணியை எடுத்து நல்லா தட்டிட்டு அதில் என்ன பண்ணுங்கள், நல்லா கட்டி திரி கிடைக்கும். அந்த கெட்டி திரியை எடுத்துகிட்டு நல்லா காஞ்சிரும். அது ஒரு ஸ்டேஜில் வச்சு வெயிலில் வச்சாலோ அது காஞ்சிரும். இல்லை அதோடய சேர்த்தே கூட வச்சுட்டு நல்ல நாட்டு பசு நெய், அந்த நெய்யை வாங்கி விடுங்க. இதை வச்சுட்டு உங்களோட பூஜை ரூமில் வச்சு பாருங்களேன். லக்கு உங்களை ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. இதுவும் ஒரு தாந்திரிக ரீதியான பரிகாரமே. இது ஏன்னா லக்கே இல்லாதவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலும் நல்ல மாற்றங்கள் உறுதியாக திண்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது என்னாகும்னா எப்பயுமே நல்ல ஒரு வெற்றி பாதையில் நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி இருக்குது. அதே மாதிரி உள்ள பசு நெய் வேணும், நாட்டு பசு நெய் வேணும்னாலும் எங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கலாம். பானலிங்கம் வேணும்னா இலவசமாக தான் கொடுக்குறோம். வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.